எதிர்பாராத ஒரு போராட்டத்தில் நாம் இருவருமே திடீரென்று சேர்ந்து சாகும்படி நேரிட்டு விட்டார். அதன் பிறகு இந்த சிலை இருக்குமிடமே உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும். அதனால் இந்த ரகசியத்தை இன்னொருவருக்கும் சொல்லி வைக்கலாமா? வேண்டாம் அண்ணா, இந்த சிலையை பற்றிய முழு பொறுப்பும் நம்மிடமே இருக்கட்டும். தாங்கள் நினைப்பது போல் எதிர்பாராமல் எந்தவித போராட்டமும் வந்துவிடாது. அப்படியே வந்தாலும் அந்த போராட்டத்தில் நான் தான் சாவேனே தவிர தங்களை சாகவிட மாட்டேன் அண்ணா. தம்பி அண்ணா, தம்பி, நம்முடைய சகோதர பாசம் தாய்நாட்டு பாசத்தை வளர்க்கட்டும். ஒப்புவிக்க வேண்டும் என்றும் இறுதியாக ஒரு உத்தரவு அனுப்பினார். அனுப்பிய உத்தரவுக்கு அவர்கள் அளித்த பதில் இதோ இருக்கிறதே. எங்கள் பகுதியும் உங்கள் சமஸ்தானத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறுகிறீர்களே, அப்படி இருக்கும்போது சிலை எங்கே இருந்தால் என்ன, இங்கேதான் இருக்கட்டுமே என்று அந்த தங்கதுரை எழுதியிருக்கிறான். அதுவும் நியாயமாகத்தான் தெரிகிறது. திருமேனி இல்லையப்பா, ஊரின் பெயரோ வள்ளுவன் குன்றம், சிலையோ வள்ளுவர் சிலை. உரிமை அவர்களுக்குத்தான் அதிகமாயிருப்பதாக. திருமேனி, அறநிலை பேசுவதற்கு உன்னை அழைக்கவில்லை, 5ஆம் படை வேலைக்கு அழைத்திருக்கிறேன். ஆணையை நிறைவேற்ற நானும் காத்திருக்கிறேன். இடையில் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பதற்காக இரண்டொன்று சொன்னேன், மன்னிக்கவும். தம்பி, கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றிலே விடு என்று கட்டளையிட்டாலும் நீ மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பெற்ற மகனால் உனக்கு பெருமை இல்லை, இந்தா ஒரு வீரமகன் என்று தெய்வம் எனக்கு வழியிலே கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவாணி. மலைநாட்டு திருவிழா கூட்டத்திலே பத்திலும் பாலகனாக உன்னை கண்டெடுத்த போது உன் கண்களிலே தோன்றிய வழி என்னை மயக்கிற்று. அதே வழிதான் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நீ எந்த காரியத்திலும் தோற்றிட மாட்டாய், இந்த வளர்ப்பு தந்தையின் சொல்லையும் மீறமாட்டாய். அப்பா, அடிக்கடி வளர்ப்பு மகன், வளர்ப்பு தந்தை என்ற வார்த்தைகளை கூறி என்னை வாட்டாதீர்கள். என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ, இறந்து விட்டார்களோ, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் தான் என் தாயும் தந்தையும். மகனே, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இதை கேட்க. இதைவிட இன்பம் பெறுவேன். அந்த சிலை இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய். எப்படியும் கண்டுபிடித்தே தீருவேன். சபாஷ், சபாஷ் திருமேனி, உடனே புறப்படு. வள்ளுவன் குன்றம் போ, நமது பகைவர்களோடு உருவாடும். அடுத்து கிடக்கும் படலத்தை அழகாக நிறைவேற்று. மறப்ப உலகம் நிம்மதியா வாழ விடும சொல்லடி சொல்லு. நடந்ததெல்லாம் தேவையில்லே கள்ளடி கள்ளு, இனி நடக்க போற சங்கதியத்தான் சொல்லடி சொல்லு. ஏமாக்கும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே, ஏமாக்கும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே எக்காலம் போடுற கூட்டம் நாட்டில், எக்காலம் போடுற கூட்டம் மக்கள் எதிர்த்துக்கிட்டா எடுக்கணும் ஓட்டம். விடயம் ஒன்று சொல்ல போறேன் கேளடி கேளு, உண்மை வெளியாகும் நேரம் வந்தது கேளடி கேளு. வேலப்பண்ணே, தங்கண்ணே, துரைண்ணே, காத்தியண்ணே, எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்க, இங்க யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. என்ன யாரு தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தெரியவில்லை அண்ணா, பாவம் பலமான அடிபட்டு இருக்கிறது. பலியின் கூட ஆட்கள் இவரை துரத்தி வந்து தாக்கினார்கள், நாங்கள் விரட்டி வந்தோம், அதோ ஓடுகிறார்கள். யாரப்பா நீ, என்ன நடந்தது? சொந்த ஊர் வலியங்கோடு, ஆனால் வலியங்கோட்டுக்கு நான் எதிரி. என் தந்தை பலி கொடுக்க மறுத்தார் என்று அநியாயமாக தண்டித்துக் கொண்டு விட்டார்கள். அதற்கு பழி தீர்த்துக் கொள்ள திவானிடம் சென்றேன், அதன் விளைவுதான் இந்த வேதனை. வலியன்கோட்டு ஆட்சி சக்கரம் என்றைக்குத்தான் ஒழுங்கி சிதறமோ தெரியவில்லை. ஆற்றப்படாதே தம்பி, அக்கிரமக்காரர்களுக்கு அழிவு மெதுவாகத்தான் வரும். ஆனால் திடீரென்று வந்த தலைவனே, உன் தந்தையை கொண்ட கரங்களை ஒதியமிலார் போல் ஒடித்திரைய ஒரு நாள் வரத்தான் போகிறது. கவலைப்படாதே, எங்களோடு வா. Thank you.